ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிடி ஆர்பி மேக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல் அனாலிசிஸ் மாடல் டெஸ்ட் 8 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 7 டெஸ்ட் பார்த்துருக்கோம், அதில் சில டவுட்ஸ்லாம் இங்கே இருந்தாங்க. ஸோ அதை விளக்குற மாதிரி இந்த மாடல் டெஸ்ட் 8 இருக்கும், பார்த்துங்க. டவுட்னா பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எவரி ஓப்பன் கவரிங் எஃப் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என் கண்டென்ஸ் எ கவுண்டபுள் சப் கவரிங் இஸ். அதாவது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஓப்பன் கவரிங் எஃப்பும் எதில் இருக்குது, ஏல இருக்குது. ஏன்றது சப்செட் ஆஃப் ஆர் பவர் என்ல இருக்குது. கண்டென்ஸ் எ கவுண்டபுள் சப் கவரிங். ஸோ ஒவ்வொரு கவரிங் எப்படி இருக்குன்னா, கவுண்டபுள் சப் கவரிங் இருக்கும், எதில் ஏவில் இருக்கும் அப்படின்றது என்ன. ஆப்ஷன் ஏ லிண்டல் ஆஃப் கவரிங் தீரம், ஆப்ஷன் பி ஹெயின் போரல் கவரிங் தீரம், ஆப்ஷன் சி காண்டூர் இன்டர்செக்ஷன் தீரம், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி சபோ. இப்போ கவுண்டபுள் சப் கவரிங்னு வரக்குள்ள, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சில இது ஃபைனட்டாக வரும், ஃபைனட் சப் கலெக்ஷன் வரும், ஃபைனட் சப் கவரிங் வரும். அப்படி வராமல் கவுண்டபுள் சப் கவரிங் வர்றது என்ன தீரம் அப்படின்னு பார்க்கணும். அது லிண்டல் ஆஃப் கவரிங் தீரமா, ஹெயின் போரல் கவரிங் தீரமா, காண்டூர் இன்டர்செக்ஷன் தீரமா, நன் ஆஃப் திஸ் சபோவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கவுண்டபுள் சப் கவரிங்னு வர்றது என்ன தீரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ லிண்டல் ஆஃப் கவரிங் தீரம். அப்போ ஒவ்வொரு ஓப்பன் கவரிங்கும் ஸோ அந்த செட்டுக்கு எப்படி கண்டெயின் பண்ணியிருக்குன்னா, கவுண்டபுள் சப் கவரிங்கை கண்டெயின் பண்ணியே இருக்கும். ஆப்ஷன் ஏ லிண்டல் ஆஃப் கவரிங் தீரம். இந்த தேர்த்துக்கு பேர் என்னென்னா, லிண்டல் ஆஃப் கவரிங் தீரம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏற்கனவே போன வீடியோஸில் மாடல் டெஸ்ட் 6 ஒரு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, ஃபைனல் சப் கவரிங் வருமா, கவுண்டபுள் சப் கவரிங் வருமா. நம்ம கவுண்டபுள் சப் கவரிங் கொடுத்துருப்போம். அப்போ கவுண்டபுள் சப் கவரிங் வருமா, ஃபைனல் சப் கவரிங் வருமா டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னென்னா, கவுண்டபுள் சப் கவரிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது தேரத்துக்கு பேர் லிண்டல் ஆஃப் கவரிங் தியரம். ஸோ அதை தான் நம்ம அங்கே கொடுத்துருப்போம், இங்கே தியரமாக கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எஃபிஏ அண்ட் ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டர்ஸ் அட் ஏ இன் ஆர் பவர் என் தென் ஏ ஃபைனட் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் ஆல்சோ கவர்ஸ் ஏ இஸ். இப்போ பாருங்கள், எஃப்ன்றது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கவரிங்காக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா, க்ளோஸ்ட் அண்டு பவுண்டட் செட்டு ஏவில் இருக்குது. ஏன்றது எதில் இருக்குது, ஆர் பவர் எண்ணில் இருக்குது. தென் ஏ ஃபைனட் சப் கலெக்ஷன், முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே ஃபைனட்னு வந்துருச்சு பாருங்கள், ஃபைனட் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் ஆல்சோ கவர்ஸ் ஏ இஸ். ஸோ அப்போ இந்த தியரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ லிண்டல் ஆஃப் கவரிங் தியரமா, ஆப்ஷன் பி ஹெயின் போரல் தியரமா, ஆப்ஷன் சி காண்டூர் இன்டர்செக்ஷன் தியரமா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி சபோவா. அப்போ இந்த தீரம் என்ன தீரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெயின் போரல் தீரம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹெயின் போரல் தீரம், தட் இஸ் ஹெயின் போரல் கவரிங் தீரம்னு சொல்லலாம். அப்போ ஹெயின் போரல் தீரம்னாலும் ஹெயின் போரல் கவரிங் தீரம்னு ஒன்று தான், கவர்ஸ் வரக்குள்ள அது கவரிங் தீரம் வந்துடும். இப்போ எஃபி அண்ட் ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் ஏ இன் ஆர் பவர் என். எஃப்ன்றது ஓப்பன் கவரிங்காக இருக்குது, எதில் ஏவில். அந்த ஏ அந்த கவரிங் ஏன்றது எப்படி இருக்குன்னா, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்குது. தென் ஏ ஃபைனட் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் ஆல்சோ கவர்ஸ் ஏ. ஸோ ஃபைனட் சப் கலெக்ஷன் எஃப்ன்றது அதுவும் எப்படி இருக்குன்னா, ஏவை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சொல்கிற தீரம் என்ன தீரம்னா, ஹெயின் போரல் கவரிங் தீரம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஆர் டேஷ் இஸ் ஆப்ஷன் ஏ நாட் காம்பேக்ட், ஆப்ஷன் பி நாட் பவுண்டட், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் எபோ. இது நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஆர் ஒன் கொடுத்துருக்காங்களா, ஆர் டேஷ் கொடுத்துருக்காங்களான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணும், சில இதில் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஆர் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஆர் டேஷ் இஸ் நாட் காம்பேக்ட், நாட் பவுண்டட், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ் எபோ. ஸோ ஆர் டேஷ்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆர் டேஷ்ன்றது நாட் காம்பேக்டு, நாட் பவுண்டடு. ஸோ அப்போ காம்பேக்ட் இருந்தால் கண்டிப்பாக பவுண்டட் இருக்கும். அப்போ நமக்கு காம்பேக்ட்னாவே பவுண்டட் இருக்கும், காம்பேக்ட் இல்லைனா பவுண்டடும் இல்லை. அப்போ காம்பேக்டும் இல்லை, பவுண்டடும் இல்லை. ஆர் டேஷ்ன்றது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் பி நாட் காம்பேக்ட், நாட் பவுண்டட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆர் டேஷ்ன்றது கண்டிப்பாக காம்பேக்டும் இருக்காது, பவுண்டடும் இருக்காது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், போத் ஏ அண்ட் பி. ஆர் டேஷ் இஸ் நாட் காம்பேக்ட் and not bounded. Next, f has derivative at a comma b, the open interval,
and continuous at both endpoints A and B. If f of A equal to f of B, there is at least one interior point C at which f dash of C equal to 0 is. Option A, Rolle's theorem. Option B, mean value theorem. Option C, Taylor's theorem. Option D, none of these above. அதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா எஃப்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனு டெரிவேட்டிவ் அட்டு ஓப்பன் இன்டர்வல் கமா பி கண்டினியூஸ் போத் என் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. அப்போ தட் மீன்ஸ் என்னது போத் என் பாயிண்ட்ஸ்னா க்ளோஸ் இன்டர்வலில் அது கண்டினியூவாக இருக்குது. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு வருது. த அட்லீஸ்ட் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் இன்டீரியர் பாயிண்ட் சி அட் எஃப் டேஷ் ஆஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோ இஸ் அப்படின்றது என்ன தேரம்னு கேட்குறாங்க. ரோல்ஸ் தீரமா, மீன் வேலை தீரமா, டெய்லர்ஸ் தீரமா, நல்லா அப்படிச்சுப்போவா. ஸோ அப்போ இந்த தேரத்துக்கு பேர் என்ன, நான் ரோல்ஸ் தீரம் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த தேரம் ரோல்ஸ் தீரம். ஸோ ரோல்ஸ் தேர் தான் சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனு ஓப்பன் இன்டர்வலில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், க்ளோஸ் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்டு அந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகி அதனுடைய டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா, ஸோ அந்த தேர்தலுக்கு பேர் ரோல்ஸ் தியரம் சொல்லுவோம். ரோல்ஸ் தியரம் இதான், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், எவரி பவுண்டட் இன்ஃபைனட் செட் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் அக்குமுலேஷன் பாயிண்ட் இன் ஆர் பவர் என். எவரி பவுண்டட் இன்ஃபைனட் செட் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் அக்குமுலேஷன் பாயிண்ட் இன் ஆர் பவர் என். ஆப்ஷன் ஏ, காண்டூர் இன்டர்செக்ஷன் தியரம். ஆப்ஷன் பி, லிண்டல் ஆஃப் கவரிங் தியரம். ஆப்ஷன் சி, ஹெயின்போரல் தியரம். ஆப்ஷன் டி, பல்சன வெஸ்டாஸ் தியரம். அப்போ இந்த தியரத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறாங்க, எவரி பவுண்டட் இன்ஃபைனட் செட் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் அக்குமுலேஷன் பாயிண்ட் இன் ஆர் பவர் என். ஸோ அப்போ ஒவ்வொரு பவுண்டடு இன்ஃபைனட் செட்டும் ஒவ்வொரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்ன தியரம் அப்படின்னு பார்த்தோன்னா, காண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் தியரமா, லிண்டல் ஆஃப் கவரிங் தியரமா, ஹெயின்போரல் தியரமா, பல்சன வெஸ்டாஸ் தியரமா அப்படின்னு பார்த்தோம்னா பல்சன வெஸ்டாஸ் தியரம் தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த தேரம் தான் அது. ஸோ போல்சன வெஸ்டாஸ் தேரம்னா என்ன அப்படின்னா, எவரி பவுண்டட் இன்ஃபைனட் செட் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் அக்குமுலேஷன் பாயிண்ட், அட்லீஸ்ட் அதான் முக்கியம், அட்லீஸ்ட் ஒன் அக்குமுலேஷன் பாயிண்ட் இன் ஆர் பவர் என். ஸோ அப்போ ஆர் பவர் என்ல அட்லீஸ்ட் ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாவது இருக்கும். ஸோ போல்சன வெஸ்டாஸ் தேரம், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என் then which are equivalent. 1. A is compact. 2. A is closed and bounded. 3. Every infinite subset of A has an accumulation point in A. அதை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, R உடைய சப்செட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A. Aன்றது R ல ஒரு சப்செட்டாக இருக்குது. தென் விச் இஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்றாங்க, எது இதெல்லாம் ஈக்குவலண்டாக இருக்குன்றாங்க. A is compact. A is closed and bounded. எவரி இன்ஃபைனட் சப்செட் ஆஃப் ஏ ஹேஸ் அண்ட் அக்குமுலேஷன் பாயிண்ட் இன் ஏ. ஸோ அப்போ இதில் எது இதில் ஈக்குவலாண்டாக இருக்குன்றாங்க. ஆப்ஷன் ஏ, ஒன் அண்ட் டூ, ஒன்றும் ரெண்டும் ஈக்குவலாண்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி, டூ அண்ட் த்ரீ, டூவும் த்ரீ ஈக்குவலாண்டாக இருக்குன்றாங்க. ஆப்ஷன் சி, ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ, ஸோ ஒன் டூ த்ரீ மூணுமே என்ன அப்படின்னா ஈக்குவலாண்டாக இருக்குன்றாங்க. ஆப்ஷன் சி என்னென்னா ஒன் அண்ட் த்ரீ ஈக்குவலாண்டாக இருக்குன்றாங்க. பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு ஈக்குவல் தான், ரெண்டு மூணு ஈக்குவல் தான், ஒன்றும் மூணு ஈக்குவல் தான். அப்போ என்ன ஆகும் பார்த்தோம்னா, சரி இது எது எது ஈக்குவல்னா, ஒன்று ரெண்டு மட்டும் தான் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் பியில் ரெண்டு மூணு மட்டும் தான் ஈக்குவல்ண்டு, ஒன்றை பற்றி பேசவே இல்லை. ஆப்ஷன் டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் டியில் ஒன்று மூணு மட்டும் தான் ஈக்குவலு, நிறைய டூவை பற்றி பேசவே இல்லை. ஆப்ஷன் சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் டூ த்ரீ மூணுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ இது மூணுமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என்ன, ஸோ ஏ காம்பாக்டாக இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு பவுண்டடாக இருக்கும். அப்போ எவரி இன்ஃபைனட் சப்செட் ஆஃப் ஏ ஹேஸ் அண்ட் அக்கமுலேஷன் பாயிண்ட் இன் ஏ அதுவாக இருக்கும். அப்போ காம்பாக்டாக இருந்துச்சுன்னா இது மூணுமே ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒரு தேரம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம், தேரத்தை அப்படி டைரெக்டாக கொடுத்துருக்கோம். இப்போ ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என்ன, A is compact, A is closed and bounded. Every infinite subset of A has an accumulation point in A. About 1, 2, 3. So, 3 equal. About the option in the option C. Option C is the correct answer. 1, 2, 3. Next. If Fn is an increasing sequence of non-negative measurable function
and limit fn equal to f almost everywhere, then இப்போ என்ன சொல்றாங்க அவங்க பார்த்தனா எஃப்ன்றது என்ன அவங்க ஒரு சீக்வென்ஸ் சொல்றாங்க அந்த சீக்வென்ஸ் இன்கிரீசிங் சீக்வென்ஸ்னு சொல்றாங்க ஸோ அப்போ எதில் அவங்க பார்த்தனா நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷனில் அண்டு ஒரு லிமிட் சொல்கிறாங்க லிமிட் எஃப்என் ஈக்குவல் டு எஃப்ன்றாங்க அல்மோஸ்ட் எவரிவேர் ஸோ அப்போ எப்பயுமே அல்மோஸ்ட் எவரிவேர்னு சொல்கிறாங்க அது அட்மோஸ்ட் இல்லை அல்மோஸ்ட் எவரிவேர் அப்போ லிமிட் எஃப்என் ஈக்குவல் டு எஃப்னு வரக்குள்ள இந்த நாலு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஏ டு பி எஃப் ஈக்குவல் டு லிமிட் இன்டெரல் ஏ டு பி எஃப்என் ஆப்ஷன் பி நான் இன்டெரல் ஏ டு பி எஃப் நாட் ஈக்குவல் டு லிமிட் இன்டெரல் ஏ டு பி எஃப்என் ஆப்ஷன் சி லிமிட் இன்டெரல் ஏ டு பி எஃப் ஈக்குவல் டு இன்டெரல் ஏ டு பி எஃப்என் ஆப்ஷன் டி நான் லிமிட் இன்டெரல் ஏ டு பி எஃப் நாட் ஈக்குவல் டு இன்டெரல் ஏ டு பி எஃப்என் அப்போ நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றாங்க அப்போ இந்த இடத்துல லிமிட் எஃப்என் ஈக்குவல் டு எஃப்என் வரக்குள்ள ஸோ எஃப்என்ல தான் லிமிட் இருக்குது அப்போ அந்த பாயிண்டில் நம்ம ஒரு இன்டர்வலில் ஏ டு பியில் நம்ம இன்டகிரேஷன் ஃபைன் பண்ணோம்னா இந்த மெஸ்டபிள் வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னு பார்க்கக்குள்ள இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஈக்குவல் டு லிமிட் இன்டகிரல் ஏ டு பி எஃப்என்னா வரும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க இதை இது யூஸ் பண்ணி போடக்குள்ள லிமிட் ஃபங்க்ஷனில் இங்கே வந்துடும் எஃப்ன்றது இங்கே வந்துடும் அப்போ லிமிட் ஏ டு பி எஃப் ஈக்குவல் டு லிமிட் ஏ டு பி எஃப்என் வரும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இது மெஸ்டபிள் ஃபங்க்ஷனில் தேரும் ஸோ அப்போ என்னரல் ஏ டு பி எஃப் ஈக்குவல் டு லிமிட் ஏ டு பி எஃப்என் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஸோ பின்னாடி வரதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ இன்டகரல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோயர் இன்டகரல் வருது நெக்ஸ்ட்டு என்ன அப்பர் இன்டகரல் வருது இப்போ லோயர் இன்டகிரல் ஏ டு பி எஃப் லெஸ் தான் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் ஏ டு பி எஃப் இந்த இடத்துல இங்கே தானே இது லோயர் இன்டகிரல் இது அப்பர் இன்டகிரல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லோயர் இன்டகிரல் லெஸ் தான் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் அப்படின்றாங்க ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் தான் எஃப்ன்றது ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா லோயர் இன்டகிரல் தட் இஸ் ஏ டு பி எஃப் கிரேட் தான் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் ஏ டு பி எஃப் இங்கே லோயர் இன்டகிரல் லெஸ் தான் ஈக்குவல் இருக்குது இங்கே லோயர் இன்டகிரல் கிரேட் தான் ஈக்குவல் டு இருக்குது ஆப்ஷன் சி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லோயர் இன்டகிரல் எஃப் லெஸ் தென் அப்பர் இன்டகிரல் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வல் ஏ டு பி தான் அது இது லோ ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லோயர் இன்டகிரல் எஃப் கிரேட் தென் அப்பர் இன்டகிரல் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ இது நாளில் எது ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோயர் இன்டகிரல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் இதை மைண்டில் வச்சுக்கணும் லோயர் இன்டகிரல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் அப்போ அப்பர் இன்டகிரலோட லோயர் இன்டகிரல் ஈக்குவலாகவோ இல்லை அதோட கம்மியான வேலையாக தான் இருக்கும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் லோயர் இன்டகிரல் தட் இஸ் ஏ டு பி எஃப் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் ஏ டு பி எஃப் இதான் ட்ரூ மற்றதெல்லாம் ஃபால்ஸு கிரேட் தான் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ லெஸ் தினாகவும் இருக்காது கிரேட் தானாகவும் இருக்குது லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டாக இருக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் லோயர் இன்டகிரல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு லெட் எஃப் பி எ பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் த பவுண்டட் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி தென் எஃப் பிலாங்ஸ் டு ரீமான் இன்டகிரபிள் ஏ கமா பி இஃப் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட் தன் ஜீரோ தெர் எக்ஸிஸ்ட் ஏ சப் டியூஷன் சிக்மா சச் தட் ஆப்ஷன் ஏ அப்பர் சம் எஃப் சிக்மா கிரேட் தன் லோயர் சம் ஆஃப் எஃப் ஆஃப் சிக்மா பிளஸ் எப்சிலான் ஆப்ஷன் பி என்னன்னா அப்பர் சம் எஃப் சிக்மா ஈக்குவல் டு லோயர் சம் எஃப் சிக்மா ஆப்ஷன் சி என்னென்னா அப்பர் சம் எஃப் சிக்மா லெஸ் தென் லோயர் சம் எஃப் சிக்மா ப்ளஸ் எப்சிலான் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் எபோ என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ன்றது பவுண்டட் ஃபங்க்ஷன் இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தோன்னா பவுண்டட் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கமா பியில் தென் எஃப்ன்றது எப்படி இருக்குன்னா ரீமான் இன்டகிரபிளில் இருக்குது இஃப் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட் தென் ஜீரோ ஒவ்வொரு எப்சிலான் கிரேட் தென் ஜீரோவுக்கும்
ஒரு சப்டியூஷன் சிக்மா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன வருது அப்படின்றாங்க. சச் தட் இதுக்கான ஆப்ஷன் என்ன சார், அப்பர் சம் எஃப் சிக்மா கிரேட்டர் தென் லோயர் சம் எஃப் சிக்மா ப்ளஸ் எப்சிலான் அப்படின்னு இருக்கு. அடுத்தது என்னென்னா அப்பர் சம் எஃப் சிக்மா ஈக்குவல் டு லோயர் சம் எஃப் சிக்மா அப்படின்றாங்க. அப்பர் சம் எஃப் சிக்மா லெஸ் தென் லோயர் சம் எஃப் சிக்மா ப்ளஸ் எப்சிலான் அதில் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன நன் ஆஃப் தி சேபோ. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்பர் சம் எஃப் சிக்மா லெஸ் தென் லோயர் சம் எஃப் சிக்மா ப்ளஸ் எப்சிலான். ஒரு எப்சிலான் எக்ஸிஸ்ட் ஆகக்குள்ள நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்பர் சம் ஸோ லோயர் சம்மோட என்ன அப்படின்னா சின்னதாக வருது. அப்போ அப்பர் சம் லெஸ் தென் லோயர் சம் ப்ளஸ் சிக்மா எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல அப்பர் சம் வந்து சின்னதாக இருக்குது, லோயர் சம் அதிகமாகுது. எப்போ ஒரு ஒரு எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ ஜீரோவோட ஒரு எப்சிலான் எக்ஸஸாக வரக்குள்ள அந்த எப்சிலானை நம்ம லோயர் சம்மோட ஆட் பண்ணக்குள்ள ஸோ இந்த கண்டிஷன் வருது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எவரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எஸ் கண்டென்ஸ் எ ஃபைனட் சப் கவர் ஆஃப் எஸ் இன் ஆர் பவர் என் இஸ். ஆப்ஷன் ஏ க்ளோஸ்டு, ஆப்ஷன் பி ஓப்பன், ஆப்ஷன் சி கம்ப்ளீட், ஆப்ஷன் டி காம்பாக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஓப்பன் கவரிங் ஆஃப் எஸ்ஸும் ஸோ ஒரு ஃபைனட் சப் கவரு கண்டெயின் பண்ணி இருக்குது அப்படின்றாங்க. இதில் எஸ்லேயே இருக்கிறாங்க, அந்த எஸ்ன்ற இதில் இருக்கணும் ஆர் பவர் என்ல இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஸ்னு சொல்லுவோமா, ஓப்பன் சொல்லுவோமா, கம்ப்ளீட் சொல்லுவோமா, காம்பாக்ட் சொல்லுவோம் சொல்லுவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா காம்பாக்ட். காம்பாக்டோட டெஃபினேஷன் இதுதான், எவரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எஸ் கண்டென்ஸ் ஏ ஃபைனட் சப் கவர் ஆஃப் எஸ் இன் ஆர் பவர் என் இஸ் காம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி காம்பாக்ட். அப்போ எவரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எஸ் கண்டென்ஸ் ஏ ஃபைனட் சப் கவர் ஆஃப் எஸ் இன் ஆர் பவர் என் இஸ் காம்பாக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள், இதில் தெளிவாக போட்டிருப்போம். ஸோ அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட இதெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் இதை தெளிவாக பார்த்துங்க. இது எல்லாமே கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம், ப்ராப்பர் டெஃபினேஷனை வச்சு கரெக்டாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.